பெரும்பாலானோர் செல்ல பிராணிகள் என்று வரும்பொழுது நாய்களை தான் தேர்ந்தெடுத்து வளர்ப்பார்கள். அத்தகைய நாய்களில் பல இனங்களும் உள்ளது. அவைகளில் லேப் என்னும் இனம் நாய் தான் பலரும் தேர்ந்தெடுப்பார்கள். மேலும் உலகில் உள்ள அனைவருக்குமே இந்த இன நாய் தான் விருப்பமானதாகவும் இருக்கிறது. ஏனெனில் இத்தகைய நாய்களில் அனைத்து விதமான உணவுகளையும் விரும்பி சாப்பிடக்கூடியது. அதே சமயம் இந்த நாய்களுக்கு தான் அடிக்கடி உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தற்போது அனைவருக்கும் லேப் நாய்கள் பிடித்திருப்பதால் பணத்திற்காக சில நோய்வாய்ப்பட்ட நாய்களை விற்கின்றன. நாமும் நாய் நோய்வாய்ப்பட்டுள்ளது என்பதை தெரியாமலே வாங்கிவிடுகின்றோம். அதற்காக நோய்வாய்ப்பட்டுள்ள நாய்களை தூக்கி போட முடியாது அல்லவா? எனவே அந்த மாதிரியான நிலையில் நோய்வாய்ப்பட்டுள்ள நாய்களுக்கு சரியான ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்தாலே போதும், அதன் உடல் நலத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். சரி, இப்பொழுது லேப் நாய்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுப் பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம். சூரியகாந்தி எண்ணெய். நாய்கள் நோய்வாய்ப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அவைகளின் உணவுகளில் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தாமல் சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்தினால் நாய்கள் ஆரோக்கியமாக இருக்கும். காய்கறிகள். லேப் நாய்களுக்கு அனைத்து விதமான காய்கறிகளையும் கொடுக்கக்கூடாது. ஆனால் வாரத்திற்கு ஒரு முறையாவது நாய்களுக்கு கேரட் கொடுக்க வேண்டும். ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். அந்த வார்த்தை மனிதர்களுக்கு மட்டுமின்றி நாய்களுக்கும் தான். அவ்வாறு நாய்களுக்கு ஆப்பிள் கொடுக்கும் பொழுது தோலை நீக்காமல் கொடுக்க வேண்டும். இதனால் நாய்களின் செரிமான மண்டலம் சீராக இயங்கும். தயிர். தயிர் லேப் நாய்களுக்கு உணவில் சேர்த்து வந்தால் நாய்களின் வாயில் உள்ள கிருமிகள் அனைத்தும் அழிந்துவிடும். தண்ணீர். லேப் நாய்கள் தினமும் 2 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். இதனால் நாய்களின் உடலில் உள்ள டாக்ஸின்கள் அனைத்தும் வெளியேறி நாய்கள் நோய்வாய்ப்படாமல் இருக்கும். மிஞ்சிய உணவுகள். சில லேப் நாய்களுக்கு மிஞ்சிய உணவுகள் கொடுத்தால் அலர்ஜிகள் ஏற்படும் என்று சொல்கின்றன. ஆகவே மிஞ்சிய உணவுகளை கொடுக்க நினைத்தால் கை வைக்காத மிஞ்சிய உணவுகளை கொடுப்பதே நல்லது.